என்ன பேக்கறதே என்ன பேக்கறதே இம்பார்ட்டன் கிளையன்ட் மீட்டிங் இருக்கு சொல்றேன் உங்க அக்கவுண்ட் ஆபீஸ் அது உங்க பேக்கறதே வேணுமா உங்க பேக்கறதே செத்து போய்டான் போன் பண்ணி சொல்லு போய் செத்து வர உங்களுக்கு அறிவு இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பிடுற Hi guys, welcome back to Asupanarma channel. நான் இன்றைக்கி என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னா யாருமே பண்ணாத ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன என்ன சொல்கிறோம் பாருங்க. சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஸ்பான்சர் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வர போகிறாரு. அதாவது யாருன்னா பிரகாஷன் நித்யாக்கா. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொல்ல போகிறேன். ஸோ வர வருவானா மாட்டானான்னு தெரியல. ஐ திங்க் வருவான் தான் நினைக்கிறேன் நான். ஸோ நான் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸில் மர்க்கா சொல்லு பர்ஃபார்மன்ஸில் மர்க்கா மர்க்கா சொல்லு பர்ஃபார்மன்ஸில் அந்த நான் கொடுக்குற அந்த ஸ்பீச்சில் வந்துட போகிறான்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கால் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் டைமை பாருங்களா, மணி 4 மணி ஆக போகுது. ஸோ அவனை வந்து 4 மணி 5 மணி இந்த டைம்லலாம் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இப்போ கால் பண்ணி அவனை வர சொல்ல போகிறேன். வருவானா மாட்டானேன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், கால் பண்ணிடலாமா? பண்ணலாமா? என்ன பண்ண போகிறேன், என்ன திட்ட போகிறாரே தெரியல. ஆரம்பியா சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவு விட்டவனே. போதுறீங்க போதுறீங்க போ திங்கு போது. ஹலோ, ஆ மாமா சாப்பிட்டியா? மாமா எங்க இருக்க? ஆ ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் மாமா. இல்ல 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 இல்ல, இப்ப ரொம்ப அர்ஜென்ட், பேசி ஆகணும் உங்ககிட்ட. இப்போ இல்லமாமா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க மாமா. நீ உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. ஆமா ஷாக் ஆயிடுவ. நீ யார் தெரியுமா? அவங்க நம்மளுடைய நம்மளுடைய ஸ்பான்சர். ஆமா எனக்கு நிஜமாவே கையோல டேய் உண்மையா சொல்றா வந்திருக்காங்கடா. நம்மவே நான் கட் பண்ணிட்டான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஐயோ நான் எப்படி சொல்றது, இருக்கும்போது கட் பண்ற. உண்மையா சொல்றவங்க வந்திருக்காங்கடா, நான் வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன், அவங்க உள்ள இருக்காங்க நம்ம வீட்டு உள்ள. எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா? அவங்க நான் சொல்றது நம்ப மாட்டியா? எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா உனக்கு? எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா? நான் எதுக்கு மாமா நான் இந்த டைம்ல நான் உனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லணும்?
சொல்லு மாமா, நான் என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆ, என்ன நீ நம்ப மாட்டியா? அவ்வளவுதானா என் மேல வச்சிருக்க பாசம்? அவ்வளவுதானா? பின்ன வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன், இல்ல நம்ப மாட்ற? உண்மையா தான் வந்திருக்காங்க, ஏன்டா நம்ப மாட்ற? ஆக்சுவலா எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. யாரும் நம்மளுக்கு போன் பண்றாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நாங்க இங்க வந்திருக்கோமா, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க வீட்டு வாசல்ல தான்மா இருக்கிறோம் அப்படின்றாங்க. சீரியஸாடா? நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி உனக்கு போன் பண்ணி நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டுக்கு வா நான் கூப்பிட்டு இருக்கேனா, யாராவது வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கேனா? நம்மளுக்கு எனக்கே சர்ப்ரைஸா இருந்ததுனால தான் உனக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். மாமா உண்மையாதான் மாமா, யாமாமா என்ன நம்ப மாட்டாரு? நீ செவிடு செவிடு, உன்னோட விருப்பம், நீ வரதும் வராதோ உன்னோட விருப்பம், நான் வைக்கிறேன் நான் போன. என்னடா சொல்ல சொல்ல மறுபடியும் நதியா நதியான்னு கத்தி இருக்க? நான் சொல்றதுதான் உனக்கு போய்யா தெரியல, நீ வை. ஹலோ, ஆ வரையா இல்லையா? வரையா? பிராமிஸா தான்டா. அப்படி ஏதோ போட கூட நீங்க. அப்ப நீ என்ன நம்ப மாட்ட? ஆ லூசே, நான் வெறிய நின்னு பேசின்னு இருக்கா உங்களுக்கு தெரியாம? சீ, நீ இன்னும் நீ என்ன என் மேல நம்பிக்கையே வைக்க மாட்ட? நீ இப்ப எப்பதான் மேல நம்பிக்கை வைப்பியோ தெரியல. நீ ரொம்ப ரெஸ்பெக்ட் குடுக்கற அவங்களுக்கு. சரி சரி, வருது வராத உன்னோட விருப்பம், நீ வச்சுட்டு போ உன் வேலைய பாரு. உனக்கு வேலை தானே எப்பயுமே முக்கியம். நானும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒர்க் தான் முக்கியம். வச்சுட்டு போடா சாமி, நானே பார்த்து அவங்களை அனுப்பிச்சிக்கிறேன். அவன் வரமாட்டா, நான் அவங்கள பார்க்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி நான் வச்சிடுறேன். சரி, அனுப்பி விடுறேன் அவங்கள. ஹலோ, போன் வயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஐயோ, பேசின பேச்சு கண்டிப்பா வந்தே என்ன மர்டர் தான் பண்ண போறான், என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே, அவன் ஆபீஸ்ல இருந்து வர எப்படினாலும் ஒரு 32-35 மினிட்ஸ் ஆகும், பார்க்கலாம் வரானா இல்லையான்ட்டு. ஹே காய்ஸ், மணி டைம் பார்த்தீங்களா? மணி வந்து 4:45 ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு அவன் பாதிப்பாக வந்துருக்கான். அதுவும் இல்லை, ஐ திங்க் சோக்கிட்ட வந்துருப்பான் நான் நினைக்கிறேன். வந்து என்ன பண்ண போகிறான்னு இல்லை, வருவான மாட்டானு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால நம்மளுக்கு வரலாம் பேட்ல இருக்குது. ஸோ விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டாம். நம்ம இருக்கிற கேமரா செட் பண்ணி வச்சிடலாம். வாங்க, வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். A few moments later. கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வந்துட்டியா? ஏன் வந்த? ஏன் வந்ததா? ஏன் வந்த? கேட்டேன்
சமாளிக்க
திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உண்மையாவே எனக்கு ரொம்ப கோவம், உண்மையா எழுதுல பார்த்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிருச்சு. அண்ட் ரேணி சாரி, நீ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும் தெரியாது சத்தியமா. அதுவும் இவங்களை வச்சு நீ பிளான் பண்ணணும்னு உண்மையாக எதிர்பார்க்கல. அண்ட் உண்மையா சீரியஸா அவ பெரிய மீட்டிங் ரெண்டு வேறுங்க, கிளைண்ட் மீட்டிங் க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஓடனே இவன் இந்த மாதிரி கால் பண்ணி பிளான் பண்ணுவான்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் எனிவே நான் சாரி, இருந்தாலும் நீ தான் பண்ண, நான் சாரி கேட்டுக்கிறேன் ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ எதுக்கு மாட்ட நித்யாக்காக உங்களை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க நான் எதிர்பார்க்கலாம்னா. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அழுத்தாலும் கரெக்டாக உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கிறிஸ்மஸ் கேம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்படி என்ன கேம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் பண்ணது தான். ஸோ அதேமாரி தான் ஏதாவது குவஸ்டின் கேட்போம். ஸோ அந்த குவஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த கமெண்ட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது 200 ருபீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து 25 வின்னர்ஸ் வந்து எடுக்கும். ஸோ 13ஆம் தேதியிலேருந்து நம்ம கேம் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 23ஆம் தேதி, ஐ மீன் 10 நாள் தான் அந்த கேம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா, நான் வந்து கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் இங்கே இல்லை. ஸோ எங்கள் ஊருக்கு போகிறோம். என்னோடய சிஸ்டருடைய குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதனால் அவங்க ஊருக்கு பார்த்தாலும் இதனால் வந்து 25th வரைக்கும் இது பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து 24th அன்னைக்கு இல்லை 25th அன்னைக்கு நான் கண்டிப்பாக லைவ் வருவேன். ஸோ கண்டிப்பாக 23ஆம் தேதி நான் என்றைக்கு லைவ் வரேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஸோ கேம் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ 25 மினிட் நாங்கள் எடுக்க போகிறோம். அண்ட் அன்டில் தென் வி ஆர் சைனிங் அவுட். மீ சேட்டு பரிதாப சேட்டு போவக்காரி நதியா, பை பை.